முன்னொரு காலத்தில் ஒரு இடத்துல 1000 மான்கள் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அந்த 1000 மான்களுக்குமே ஒரு தலைவர் ஒருத்தர் இருந்தார். அந்த தலைவரோட சொல்படி தான் அந்த 1000 மான்களுமே கேட்குங்க. இப்போ என்னாச்சுன்னா, தலைவருக்கு கொஞ்சமாக வயசாகிட்டே இருந்துச்சு. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அவருடைய 2 மகன்களான ராமு சோமு அப்படிங்கிற 2 மான்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் முடிவு பண்ணுறபடியே அந்த 1000 மான்களை 500 பிரிச்சுட்டு, மொதல் இருக்கிற அந்த 500 குழுக்களுக்கு ராமுவை வந்து தலைவராக நியமிக்கிறாரு. அடுத்து இருக்கிற 500 குழுக்களுக்கு சோமுவை தலைவராக நியமிக்கிறாரு. இப்போ இந்த மான்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வருடத்தோட அனைத்து மாதங்களிலுமே வயல்வெளியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வயல்வெளியில் வந்து அங்கே இருக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அங்கேயே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சமதளமான இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த டைமில் வருடத்தோட ஒரு சில மாதங்களில் மட்டும் இந்த நெல் அறுவடையெல்லாம் நடக்கும்ல, அந்த அறுவடை சமயங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வயல்கள் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே நெல் வந்து நெல் அறுவடைக்கு தயாராக இருக்கும். அந்த சமயத்தில் மான்களால் அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. மான்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு அந்த நெல்கள்லாம் சாப்பிட போயிருங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த மான்களை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்போவுமே நடக்கிறது தான். அதனால் இந்த தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, கரெக்டாக இந்த அறுவடை சமயங்களில் மட்டும் இந்த 1000 மான்களுமே கூட்டிகிட்டு அந்த மலைப்பகுதிக்கு போயிடுவார். மலைப்பகுதிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் சாப்பிட்டுட்டு 1-2 மாதங்கள் அங்கேயே இருந்துட்டு இந்த அறுவடை சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அங்கேருந்து வருவாங்க. இது வந்து எப்போவுமே நடக்கிற வழக்கமான ஒரு விஷயந்தான். எப்போ எல்லா வருடங்களுமே அறுவடை சீசனில் இந்த தலைவர் வந்து இந்த 1000 மான்களுமே கூட்டிகிட்டு போயிடுவார். மறுபடியும் அறுவடை சீசன் முடிச்சதுக்கப்புறமா 1000 மான்களுமே திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுவார். இப்போ என்னென்னா, இவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, அது இல்லாமல் தலைவர் பொறுப்பை வந்து கொடுத்துட்டாரு. இப்போ இவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அங்கே 2 மகன்களையும் கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கப்பா, எனக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, நான் வந்து இப்போ இங்கேருந்து அந்த மலைக்கு வர முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேயே இருக்கேன், இங்கேயே வந்து ஒளிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் 2 பேரும் உங்களுடைய 500 மான்கள் கொடுத்துருக்குல்ல, அந்த குழுக்களை பத்திரமாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மலையில் தங்க வச்சுருந்துட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது சொன்ன உடனே ராமுக்கும் சோமுக்கும், சரி நமக்கு நம்மையும் நம்பி அப்பா வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்புணர்ச்சி வருது. 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சமதள பகுதியிலேருந்து அந்த மலைப்பகுதிக்கு அவங்க வந்து ரொம்ப தூரம் இருக்குது, ஆனால் அந்த ரொம்ப தூரத்தை வந்து ரொம்ப பத்திரமாக கடந்து போயிட்டு அந்த மலைப்பகுதியில் தங்கணும். இதுதான் வந்து அவங்களோட டாஸ்க்கு. இதில் ராமு பார்த்திங்கன்னா ரொம்ப அவசரமாக செயல்படக்கூடியவர், ஆனால் சோமு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக செயல்படக்கூடியவர். இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற கிராம மக்களுக்குமே இந்த விஷயம் தெரியும். அதாவது இந்த 2 மாதங்களில் மான்கள் வந்து இடப்பெயர்ச்சி பண்ணோம் அப்படிங்கிறது மக்களுக்குமே தெரியும். அதனால் மக்கள் எல்லாருமே அவங்க ஆயுதத்தோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. மான் கண்ணில் பட்டாவே அந்த மானை வந்து அடித்து சாவடித்து அவங்க உணவாக்கிடுவாங்க. இப்படி இருக்கும்போது ராமு பார்த்திங்கன்னா அந்த 500 மான்களை கூப்பிட்டுட்டு ரொம்ப வேக வேகமாக போக ஆரம்பித்தார். அவர் பார்த்திங்கன்னா அந்த பகல்லுமே போய்கிட்டு இருந்தார், இரவுலுமே போய்கிட்டு இருந்தார். இதனால் என்ன ஆச்சுன்னா, பகல் டைமில் நிறைய மான்கள் வந்து கிராம மக்களோட கண்ணில் பட்டுருச்சு. இதனால் ராமுவோட அந்த குழுவில் இருந்த பல மான்களை வந்து வேட்டையாடிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல மான்கள் வந்து அடிபட்டுருச்சுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இவர் அவசர அவசரமாக அந்த காட்டுக்கு போய் சேர்ந்துட்டார். ஆனால் அந்த 500 மான்களில் கிட்டத்தட்ட 200 மான்கள் இறந்து போயிடுச்சு, 300 மான்கள் மட்டும்தான் மீதம் இருந்துச்சு. ஆனால் சோமு பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு, அவருடைய குழுக்களை வந்து பகல் நேரத்தில் எப்போயும் கூட்டிகிட்டு போக மாட்டார், இரவு நேரத்தில் எல்லாருமே தூங்கின அந்த சமயத்தில் மட்டும்தான் வந்து அவங்க இடப்பெயர்ச்சி பண்ணுவாங்க. இதனால் என்னாச்சுன்னா, சோமு வந்து அனைத்து மான்களையுமே கூட்டிகிட்டு அந்த மலைக்கு போய் தங்கிட்டார். இப்போ அந்த மலையில் 2 குழுக்களுமே சந்திக்கிறாங்க. அங்கேயே 1-2 மாதங்களை அங்கேயே கழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 குழுக்களுமே மறுபடியும் அந்த அறுவடை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வராங்க. இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த ராமு பார்த்திங்கன்னா எந்த ஒரு லெசனுமே அவர் கற்றுக்கலை. எப்படி அவசர அவசரமாக அங்கேருந்து வந்தாரோ அதே அவசரத்தோடு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தார். ஏன்னா அந்த மலைப்பகுதியில் வந்து குளிர்ச்சி அதிகமாகிடுச்சு. இதனால் வந்து இவர் வந்து குளிர்ச்சியான இடத்துலேருந்து வெப்பமான இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேக வேகமாக அந்த 300 மான்களையும் கூட்டிக்கிட்டு கிளம்பி போனார். இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த பகல்லையே வந்து இவர் இடப்பெயர்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். இதனால் இவர் போக போக பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே அந்த மான்கள் எல்லாத்தையுமே வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இறுதியில் ராமு மட்டும்தான் மிஞ்சியிருந்தார். அவரோட குழுவில் இருக்கிற 500 மான்களுமே வேட்டையாடப்பட்டுருச்சிங்க. ஆனால் சோமு பார்த்திங்கன்னா எப்போவுமே அவர் யோசித்து செயல்படக்கூடியவர். சோமு அந்த மான்களை எப்படி கூட்டிகிட்டு போனாரோ அதே போல் இரவு சமயத்தில் மட்டும்தான் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தார். எல்லாரும் தூங்கின அந்த சமயத்தில் மட்டும் பொறுமையாக யாரும் சத்தப்படாமல் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மலைப்பகுதியிலேருந்து அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போது சோமு பார்த்திங்கன்னா 500 மான்களுமே கூட்டிகிட்டு அவருடைய பழைய இடத்துக்கு போயிட்டார். ஆனால் ராமு பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் வராரு, அவர் கூட இருந்த அந்த 500 மான்களுமே இறந்து போயிடுச்சிங்க. இதை பார்த்த உடனே தலைவருக்கு ரொம்ப பெரிய ஒரு சோகம், நம்ம தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்போ கடைசியாக அந்த 500 மான்களை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, சோமுவை மட்டுமே முழு நேர தலைவராக மாற்றிடுறாரு. ராமுவை வந்து நீங்கள் வந்து சோமு சொல்கிறத கேடு நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. இப்படியே நாளடைவில் இந்த தலைவருமே இறந்து போயிடுறாரு. இப்போ சோமு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த குழுவுக்குமே ஒரே ஒரு தலைவராக ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட ரொம்ப யோசித்து அந்த 500 குழுக்களுமே வழிநடத்தி போயிட்டு இருக்காரு. இதனால் எல்லா சீசன்லையுமே இந்த 500 மான்களுமே ரொம்ப பத்திரமாக இந்த சமதள பகுதியிலேருந்து மலைப்பகுதிக்கு போயிட்டு திரும்ப மலைப்பகுதியிலேருந்து சமதள பகுதிக்கு வந்துடுதுங்க. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மான்களோட கதையிலேருந்து ஒன்று மட்டும் தெளிவாக நம்மளுக்கு புரியுது என்னென்னா, நாம் நம்மளுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம தலைவர் மட்டும் கொஞ்சம் தவறானவராக இருந்துட்டால், நம்ம தலைவரை வந்து தவறாக தேர்ந்தெடுத்துறோம்னா அதுக்கப்புறம் மக்களோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாயிரும். இது நம்ம எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதான். அதனால் நீங்கள் எந்த ஒரு எலெக்ஷன் இருந்தாலும் சரி, உங்களுடைய தலைவரை ரொம்ப யோசித்து நல்ல தலைவராக தேர்ந்தெடுங்க. ஏன்னா தலைவர் ஒருத்தர் எந்த அளவுக்கு சிந்தித்து எந்த அளவுக்கு செயல்படுறாரோ அதை பொறுத்து தான் அந்த தலைவரை நம்பி இருக்கிற மக்களோட நலன் அமையும். இதனால் எப்போவுமே சிந்தித்து செயல்படுங்க, நல்ல தலைவரை உருவாக்குங்க. நீங்களுமே உங்களுக்கு அந்த குவாலிட்டி இருந்தால் நீங்களுமே ஒரு நல்ல தலைவரை உருவாகுங்க. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.